நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிபிகேஎஸ் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணக்கூடிய இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணக்கூடிய டுடே ஐபிஎல் மேட்சுக்கு எந்த டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வீடியோ டெஃபினட்டாக வரும் பத்து மணிக்கு வரும் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஒரு நாலு கோடி ஒரு கோடி வின் பண்ணணும் அந்த மாதிரி ஆசை உள்ள நண்பர்களாக நீங்கள் இருந்தால் நம்ம வீடியோவை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிபிகேஎஸ் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ண போகிறாங்க பிபி இந்த எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா டுடே செவன் தேர்ட்டி பிஎம் சண்டிகரில் ப்ளே பண்ண போகிறாங்க சண்டிகருக்கான பிச்சு ரிப்போர்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரடிக்ஷனில் கொடுத்துருவோம் ஸோ இதில் ஒரு ஷார்ட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் நம்ம ஆர் ஆரை கணிச்சோம் ஆர் ஆர் வின் பண்ணிணாங்க சிஎஸ்கே கணிச்சோம் சிஎஸ்கே வின் பண்ணாங்க இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க பிபிகேஎஸாக எஸ்ஆர்ஹெச்சா ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டேபிளில் பார்க்கும்போது பிபிகேஎஸ்ஸு நாலு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் நாலு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டு மேட்ச் ரெண்டு டீம்மே ப்ரீவியஸ் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு கெஸ்டையும் கெஸ்ட் பண்ணுவோம் ப்ரீவியஸை எந்த டீமும் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க அவங்க தோல்வி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பவுமே கெஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸுமே இவங்க ப்ரீவியஸாக ப்ளே பண்ண மேட்சில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ பிபிகேஎஸ்சி எடுத்துக்கலாம் பிபிகேஎஸ் சாரி எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கலாம் இப்போ எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்தரை விட அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டிங் பேட்டிங்கில் சூப்பர்பாக இருக்காங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் திருப்பி அடிகக்கூடிய அந்த பவர்ஃபுல் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் அவங்க இதெல்லாம் சூப்பர்பாகங்க கிளேசனுடைய பவர் தெரியும் அவருடைய பேட்டிங் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க அபி அபிஷேக் சர்மா டிராவிஸ் கெட்டு ஓப்பனிங்கில் இருக்காங்க இப்படி நல்ல தரமான பேட்ஸ்மேன் இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங்கில் ஸ்டெபிலிட்டி இருந்தாலும் ஆனால் அவங்க வின் பண்ணுவாங்களா ஆனால் ப்ரிவியஸ் ரெண்டு நாளுக்கு ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஜேசிங்லேயும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணுவாங்க ஓ ஸ்டார்டிங்லேயும் ஓ பேட்டிங் பண்ணாலும் அந்த எபிலிட்டி உண்டு எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்தரவில இப்போ வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னென்னா அவங்க இந்த பேட்டிங் வீஸாக பார்க்கும் பொழுது ஆனால் அவங்க பவுலிங் சைடு போனோம்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு ஏன்னா ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு நட்ராஜன் லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தோம் புவனேஸ்வர் குமாரோடைய பெர்ஃபார்மன்ஸு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் கமிண்ட்ஸு ஸோ அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூராக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படின்னு இப்போ பார்க்கலாம் மதிப்பிடலாம் ஆனால் ஏற்கனவே பெற்ற வெற்றியின் அடிப்படையில் ரெண்டு டீமே ஈக்குவலாக இருக்காங்க அதை மைண்டில் வச்சுக்கணும் இட்ஸ் ஓகே அப்போ எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னா மிக 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 குறைவு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பற்றி பேசுவோம் இப்போ பஞ்சாப் கிங்ஸை பற்றி பா பேசணும் அப்படின்னா இப்போ சண்டிகரில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அவங்க சொந்த கிரௌண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க அவங்களுடைய ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அசீப் சிங்கு டி டுவெண்ட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு பிரீசன்ட் ஓரளவு டீசன் ஃபார்ம்க்கு வந்திருக்காரு காக்கிஷ் அப்படா நல்ல ஃபார்மில் இருக்கார் சாம்கரன் கரன் சூப்பர்பான ஆல்ரவுண்டர் இங்கே வந்து பேட்டிங்கில் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரன் அடிச்சிருக்காரு பவுலிங்லையும் கிரேட்டாக ஃபோர் விக்கெட் ஃபைவ் விக்கெட் எடுக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அண்ட் ஸ்பின்னர் யூனிட்லேயும் ஓரளவு பெஸ்ட்டாக இருக்காங்க சரஸ் சைடு பார்க்கும்போது இப்போ மார்க்குற மாதிரி நல்லா பேட்ஸ்மேன் இருக்காங்க அதையும் இல்லையும் சொல்லிட முடியாது இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணி பிபிகேஎஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ பெரிஸ்டோ லாஸ்ட்டு ரெண்டு மிச்சு சரியாக ப்ளே பண்ணலை ஓரளவு டீசன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கார் ஜிகர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடவே இல்லை அப்படின்னா அந்த ஓப்பன் பேட்ஸ்மேன்ல ரெண்டு பேரில் ஒரு ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அது மாதிரி இந்த சிம்ரன் சிங் பிரமோத் சிம்ரன் சிங் ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார் நம்பர் த்ரீயில் பேட் பண்ணுவார் அது மாதிரி சசாங் சிங்குடைய பேட்டிங் கிரேட்டாக இருக்குது அந்த பிரமோத் சிம்ரன் சிங்குடைய பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து செஞ்சுரியில் அடிச்சிருக்காரு லாஸ்ட்டு சீசனில் அவங்க அன்எக்பெக்டடாக யாருமே அவங்கள வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க நல்ல பிளேர்ஸ்லாம் பஞ்சாப் கிங்ஸில் இருக்கிறனால ஹோம் கிரவுண்ட் வாட் அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி பஞ்சாப் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் சூப்பர்பாக இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய கணிப்படி ரெண்டு டீம்ஸும் உடைய ப்ரீவியஸ் வெற்றி வாய்ப்பு பார்ப்போம் வெற்றி அதிகமாக பெற்றிருந்த டீமும் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணுவோம் இங்கே பார்க்கும்பொழுது ரெண்டு ரெண்டு டீம்ஸோடைய ப்ரீவியஸ் வெற்றி வாய்ப்பு அதாவது வெற்றிகள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ரெண்டு டீம்மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு முறை வின் பண்ணியிருக்காங்க நான்கு முறை ப்ளே பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ப்ரீவியஸாக பார்க்கும்பொழுது ரெண்டு டீம்மே வின் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே நம்ம கணிக்கிறது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி பிபிகேஎஸ் பிபிகேஎஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக இருக்குது தான் நான் நம்புகிறேன் அவங்களுக்கு ஃபேவராக தான் நம்ம அதிகமான டீம்ஸ் பிக் பிக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி வின் பண்ண போகிற டீமை அனௌன்ஸ் பண்ணுறோம் பிபிகேஎஸ் ஸோ இதில் நம்மளுடைய கணிப்பு இதுதான் நம்மளுடைய கணிப்பு படி பிபிகேஎஸ் வின் பண்ண போகிறாங்க ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த க்ரௌண்டு எந்த மாதிரிலாம் பிச்சு பிகை பண்ண போகுதுன்ற விஷயத்தை அடுத்து பிரிக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம் பிரேம் டீம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டெலக்ராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம் டெலெக்ராம் குரூப்பான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங் தான் நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம்